நரியும் கொக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நரியும் ஒரு கொக்கும் ஒரு இடத்துல வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த நரி அந்த கொக்கை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிச்சு. நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் இப்படின்னு சொல்லி கொக்கை ஏமாத்த போறது நினைச்சு நரி மனசுக்குள்ளேயே சிரிச்சது. இது தெரியாத கொக்கு அதுக்கு சம்மதம்னு சொல்லிச்சு. சரியான நேரத்துல அந்த கொக்கு நரியோட வீட்டுக்கு போச்சு. அந்த நரி ஒரு பெரிய பாத்திரத்துல கொக்குக்கு குடிக்கிறதுக்கு சூப்ப கொடுத்தது. பாவம் கொக்கு தன்னோட நீளமான அழகால அந்த பெரிய பாத்திரத்துல இருக்கிற சூப்ப அதால குடிக்கவே முடியல. ஆனா நரி வேகமா அதை குடிச்சு முடிச்சிருச்சு. தன்னோட இயலாமைய வெளியில காட்டாம சந்தோஷமா இருக்கிற மாதிரியே வெளியில காட்டிக்கிச்சு. ஆனா மனசுக்குள்ள நரி மேல அதுக்கு பயங்கர கோபம் இருந்துச்சு. கோபத்தை காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு அந்த சாதுவான கொக்குக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் தன்னோட வீட்டுக்கு அந்த கொக்கு நரிய விருந்துக்கு கூப்பிட்டுச்சு. நரிக்கு நல்ல பசி இருந்தது, அதனால சீக்கிரமாவே போயிடுச்சு. கொக்கு ரொம்ப சுவையான அற்புதமான விருந்தா அதுக்கு கொடுத்துச்சு. ஆனா தன்னோட விருந்த ஒரு குடுவ மாதிரி இருக்கிற பாத்திரத்துல தான் கொடுத்துச்சு. கொக்கு தன்னோட கூர்மையான அழகால விருந்த சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. நரியால ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால பரிதாபமா பாத்திரத்தோட ஓரத்தை நக்கி ருசி பார்த்துச்சு. பொறுமையை இழந்த நரி இப்படி பண்ணதுக்காக கொக்கு கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சது. ஆனா கொக்கு பொறுமையா இப்படி சொல்லுச்சு, மத்தவங்களை நீ ஏமாத்தும் போது உனக்கும் இதே நிலைமை வரும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோ. அவமானத்துல அந்த நரி தன்னோட வீட்டுக்கு மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க.